ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்ஸ்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ டிவைட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ இதை என்ன சொல்லணும்னா, லெஃப்ட் சைடில் வரக்கூடிய அந்த டூ ஃப்ராக்ஷன்ஸும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து டூன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கியூப் டேர்ம்ஸ் இருக்குது, சைன் காஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இது ஏதாவது ஒன்றா கிராஸ் மல்டிபிள்னு சொல்லி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல்ரெடி கியூப் வரைக்கும் இருக்குது, கிராஸ் மல்டிபிள்ங்கிறது இதில் வந்து வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? சரி, அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கியூபிக் ஃபார்ம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வந்து ஏதாவது யூஸ் பண்ணலாம். என்ன? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அந்த அடுத்த ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். சரிங்களா? அப்ளை பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து ஹிண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏவோட பிளேஸில் சைன் ஏவும் பியோட பிளேஸில் காஸ் ஏவும் அப்ளை பண்ணுறோம் அந்த ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட், அப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் ஏபி, அப்படின்னா சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்ட், பின்றது காஸ், காஸ் ஸ்கொயர்ட் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ தான் ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ரைட். அப்போ அதில் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அப்போனா ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட், தட் இஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் ஏபி சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், தட் மீன்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஹோல் டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்லையும் செகண்ட் ஃப்ராக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகுதுங்களா? ஃபஸ்ட்டில் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏவும் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏவும் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ஃப்ராக்ஷனில் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? ரைட். இப்போ பேலன்ஸ் எடுத்து எழுதணும்னா, எடுத்து எழுதும் போதே நீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன அரேஞ்ச் பண்ணலாம் இதில் அப்படின்னா, இருக்கிற மூணு டேர்ம் சைன்ஸ் கோடியே, அப்புறம் ஒரு டேர்ம் காஸ் கோடியே. அப்போ சைன்ஸ் கோடியே காஸ் கோடியே ஒருவேளை நியர்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ரைட். அதுக்காக நான் அதை வந்து அதோட பக்கத்துலேயே நான் எழுதிக்கிறேன். சைன்ஸ் கோடியே ப்ளஸ் காஸ் கோடியே மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஓகேங்களா? ரைட். அப்போ அவ்வளோதான், டினாமினேட்டர் இதில் இல்லை, அதுலேயும் டினாமினேட்டர் இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஓட வேல்யூ ஒன் மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இங்கே நீ கேன்சலே பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம ஆன்சரை ஃபில் பண்ணால் போதும். அப்போ இங்கே மைனஸ் சைன் வந்து எழுத தேவையில்லை, ஏன்னா நம்ம முன்னாடி அதை கேன்சல் பண்ணிட்டோம். ரைட். அப்போ சயின்ஸ் கோடியே ப்ளஸ் காஸ் கோடியோட வேல்யூ ஒன், மறுபடியும் சயின்ஸ் கோடியே ப்ளஸ் காஸ் கோடிய வேல்யூ ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் டூ, விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர்.